ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் சங்கீதா. அம்மா, நான் இந்த தடவை பாட்டி வீட்டுக்கு வரல என்று உறுதியான குரலில் சொன்னாள் சங்கீதா. ஏன், ஏதாவது நொண்டி சாக்கு வச்சிருக்கியா? எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் நாளைக்கு காலையில் பாட்டி ஊருக்கு கிளம்புறோம். விவாதத்தை தொடராமல் முற்றுப்புள்ளி வைத்தாள் சங்கீதாவின் தாய் சிவகாமி. சங்கீதாவின் பாட்டி விழுப்புரம் அருகிலுள்ள கீரமனூரில் வசிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மாரியம்மன் திருவிழாவிற்கு செல்வதை திருமணமான 20 வருடங்களாக வழக்கமாக கொண்டிருந்தாள் சிவகாமி. இப்பயணம் தன் உறவினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பாக மட்டுமல்லாது, நெரிசல் மிகுந்த சென்னை நகரத்து வாழ்க்கை சூழலிலிருந்து சிறிது நாட்கள் விலகியிருக்கவும் பயன்பட்டது. சிவகாமி கிராமத்து சூழலில் வளர்ந்தவள் என்பதால் அவள் எப்போதும் கிராமத்தில் இருப்பதையே விரும்பினாள். ஆனால் தன் கணவன் பொறியியல் துறையில் பணியாற்றுவதால் அவர்கள் நகரத்திலேயே இருக்க வேண்டியதாயிற்று. தன் இறுதி காலத்தில் கிராமத்தில் தங்க வேண்டும் என்ற தன் ஆசையை தன் கணவனிடம் எப்போதும் வலியுறுத்தி கொண்டே இருப்பாள். இதில் அவளது கணவனுக்கும் விருப்பம் இருந்தது. சங்கீதா தன் தாய்க்கு நேர்மாறாக இருந்தாள். சிறுவயது முதல் நகரத்திலேயே வளர்ந்ததால் அவளுக்கு கிராமத்து வாழ்க்கை சுத்தமாக பிடிப்பதில்லை. ஒவ்வொரு முறை திருவிழாவிற்கு செல்லும் போதும் ஏதாவது காரணம் சொல்லி தவிர்க்கவே பார்ப்பாள். ஆனால் இறுதியில் வெல்வதென்னவோ அவளது தாய்தான். கிராமத்தில் தங்கியிருக்கும் ஒரு வார காலமும் சங்கீதாவிற்கு திருவிழாவின் மீது நாட்டமில்லாமல் தன் கல்லூரி நண்பர்களுடன் போனில் அரட்டை, இன்டர்நெட் ப்ரௌசிங், ஷாப்பிங் போன்ற நகரத்து பொழுதுபோக்குகளே நினைவில் வந்து செல்லும். கிராமத்தில் அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் தன் சம வயதை ஒத்த தன் மாமன் மகள் கலாதான். கலா அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிறாள். நிறைய விஷயங்களை பற்றி கலாவும் சங்கீதாவும் பேசுவர். அவர்களது பேச்சில் பொதுவாக கிராமம் மற்றும் நகர வாழ்க்கையின் தாக்கம் அதிகம் இருக்கும். சங்கீதாவும் அவளது பெற்றோரும் சென்னையிலிருந்து விரைவு பேருந்தில் வந்திறங்கி தன் பாட்டியின் ஊருக்கு மினி பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். சங்கீதா பயணக்கலைப்பால் உறங்கிக் கொண்டிருந்தாள். பஸ் பாட்டியின் ஊரை நெருங்கிக் கொண்டிருந்தது. திருவிழாவிற்கான சான்றாய் ஒளிப்பெருக்கி ஓசையின் டெசிபல் அதிகரித்து கொண்டே இருந்தது. அங்கே ஒரு திருப்பத்தில் ஓட்டுநரின் திடீர் பிரேக்கால் குழுக்களுடன் நின்ற பஸ் உறக்கத்தில் இருந்த சங்கீதாவை எழுப்பியது. கன நேரத்தில் பஸ்ஸை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடிவரும் ஒரு கூட்டத்தை கண்டு திடுக்கிட்டாள் சங்கீதா. அந்த கும்பல் ஓட்டுநரை கீழே இறங்க சொல்லி வற்புறுத்தவே கீழே இறங்கிய ஓட்டுநருடன் காரசாரமாய் விவாதித்து கொண்டிருந்தது. அப்பா, என்னாச்சு என்ற சங்கீதாவின் குரலை கேட்டு திரும்பினார் சுந்தரம். அநேகமா பஸ் யார் மேலேயோ மோதிருச்சுன்னு நினைக்கிறேன் என்று சந்தேகமே பதிலாய் வந்தது. அதற்குள் விவாதம் கைகலப்பாய் மாறியிருந்தது. சில நடத்துனரை தாக்க முற்படுவதைக் கண்டு அதிர்ந்தவாறே சங்கீதாவும் சுந்தரமும் பஸ்ஸிலிருந்து இறங்கினர். பிரச்சனையின் காரணத்தை கண்டறிய நாலாபுரமும் தீவிரமாய் கவனித்துக் கொண்டிருந்த சங்கீதா தன் பின்னங்கால்களை தூக்கி வைத்து அலறிக்கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியைக் கண்டு அமைதியானாள். ஒளிவு பெருக்கின் சப்தத்தில் விவாதங்கள் ஏதும் சரியாக கேட்கவில்லை. இறுதியாக ஓட்டுநரிடம் பணத்தை பெற்று அக்கூட்டம் கலைந்து சென்றது. சங்கீதாவின் பாட்டி வீடு அருகிலேயே இருந்ததால் மேற்கொண்ட பயணத்தை தொடராமல் அங்கிருந்து நடக்கலாயினர். சங்கீதா பேச துவக்கினாள். ஏன்பா, இந்த கிராமத்தாளுங்க இப்படி காட்டு மிராண்டியா இருக்காங்க. கண்டிப்பா தவறு அந்த ஆட்டுக்குட்டியோட தான் இருக்கும். ஆனாலும் அந்த டிரைவர் அடி வாங்கினது மட்டுமல்லாம பணத்தை வேற கொடுக்க வேண்டியதாயிடுச்சு என்றாள். இல்லம்மா, அந்த ஆட்டை வச்சுதான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. அதனால்தான் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடுறாங்க என்றார் அப்பா. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க அணுகுமுறை ரொம்ப தப்புப்பா என்றாள் சங்கீதா. அதற்குள் பாட்டி வீடு வந்துவிடவே இருவரும் அமைதியாயினர். பரஸ்பரம் நலம் விசாரிப்புகள் முடிந்த பின் சங்கீதா வரவழியில பாத்தியா, மேலக்காட்டு கம்மாயி நிரம்பிருச்சு. பார்க்கறதுக்கு உங்க மெரினா பீச் மாதிரியே இருக்கு என்று கிராமத்து பெருமை பேச துவங்கினாள் கலா. இல்ல கலா, நான் தூங்கிட்டேன். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று பார்த்தேன், நான் அப்புறம் சொல்றேன் என்றதும், சரி போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம கோயிலுக்கு போவோம் என்று ஆயத்தமானாள் கலா. சங்கீதா கோவிலுக்கு செல்ல வீட்டிற்கு வெளியே வந்தாள். அப்போது பக்கத்து வீட்டு சுப்பிரமணிய அண்ணன் அவளை கடந்து செல்வதை பார்த்து சிரித்தாள். ஆனால் சுப்பிரமணிய அண்ணன் அவளை கண்டும் காணாததை போல் பதிலேதும் பேசாமல் கடந்து சென்று விட்டார். சங்கீதாவிற்கு ஒரே குழப்பமாய் இருந்தது. ஏனெனில் சுப்பிரமணிய அண்ணன் எப்போதும் கலகலப்பாய் பேசக்கூடியவர். அதுவும் சங்கீதா என்றால் அவருக்கு கொள்ளை பிரியம். எப்போதும் அன்பாய் நடந்து கொள்ளும் அவர் இன்று ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார் என்ற யோசனையுடன் நின்று கொண்டிருக்க அங்கு வந்தாள் கலா. கலா, இந்த சுப்பிரமணிய அண்ணனுக்கு என்னாச்சு? என்னை பார்த்ததும் பேசாமலே போயிட்டார் என்று ஆர்வம் தாங்காமல் கேட்டாள் சங்கீதா. அந்த ஆளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத என்று கோபமானாள் கலா. போன வாரம் எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆளுக்கும் வயக்காட்டு வரப்பு பிரச்சனையில் சண்டை வந்துடுச்சு. அந்த ஆள் அருவாளால் வெட்ட வந்துட்டான். நல்ல காலம், அப்பா சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்டாரு என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் கலா. நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டிகள் என்று தனக்குள் முணுமுணுத்தாள் சங்கீதா. இன்னமும் யாருக்கும் பக்குவமே வரல, நட்போடு இருக்கிறதே இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியல என்று தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாள் சங்கீதா. சிட்டியில் வந்து பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அருவாளை தூக்கிட்டு சண்டை போட மாட்டாங்க. தே ஆர் ரிஃபைன்ட் அண்ட் பொலைட் என்றதும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியானாள் கலா. திருவிழா முடிந்து ஊருக்கு கிளம்ப ஆயத்தமாயின சங்கீதாவும் அவளது பெற்றோரும். எப்படியாவது இறுதி காலத்தில் கிராமத்தில் வந்து தங்கும் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என உறுதியுடன் இருந்தாள் சங்கீதா. மேலும் ஊருக்கு செல்லும் இந்த பயண நேரத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் முடிவு செய்திருந்தாள்.
அம்மா, அப்பாவோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கிராமத்தில் தங்கும் ஐடியா எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று பேச்சை துவக்கினாள் சங்கீதா. அதுக்கு இன்னமும் 2 வருஷம் இருக்குது, இப்போ என்ன என்றாள் சிவகாமி. இல்லைம்மா, நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டதாக கலா சொன்னான், அதான் நான் இப்போவே இந்த திட்டத்தை நிறுத்தணும்னு சொல்கிறேன் என்றாள் சங்கீதா. ஏன், கிராமத்தில் இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா என்று அப்பாவின் விசாரணை துவங்கியது. அங்கே இருக்கிறவங்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க, கரடு முரடாக இருக்காங்க, எப்பவும் சண்டையும் சச்சரவுமாக இருக்காங்க என காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனாள் சங்கீதா. சரிம்மா, நான் யோசிக்கிறேன் முற்றுப்புள்ளி வைத்தா சுந்தரம். திருவிழா முடிந்து 1 வாரம் கழிந்திருந்தது. அதிகாலை 4 மணிக்கு தன் மொபைல் போன் அலறுவதை கேட்டு எழுந்தாள் சங்கீதா. அழைப்பு கலாவிடமிருந்து இருப்பதைக் கண்டு குழப்பத்துடனும் பதற்றத்துடனும் ஏற்க மறுமுனையில் அழுது கொண்டே பேச துவங்கினாள் கலா. ராத்திரி அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துடுச்சு, சொல்லும்போதே அழுகையும் அதிகமானது. அங்கே இருக்கிற டாக்டர் உடனடியாக சென்னைக்கு கொண்டு போக சொல்லிட்டார். இப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சுருக்கோம். தழுதழுத்த குரலில் முடித்தாள் கலா. அழாத கலா, நாங்கள் உடனே கிளம்பி வரோம், நீ பயப்படாமல் இரு, மாமாவுக்கு எதுவும் ஆகாது என்று ஆறுதல் கூறினாள். சுமார் 6 மணி அளவில் சங்கீதாவும் அவளது பெற்றோரும் மருத்துவமனையை அடைந்தனர். மருத்துவமனை வளாகம் வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டிய இடத்தில் 2 டிராக்டர்கள் நின்றிருந்தன. வளாகம் முழுவதும் நிரம்பியிருந்த கிராமத்து வாசனை வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. தன் மாமா அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறையை அறிய மருந்தக வரவேற்பு கூடத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சங்கீதா தன்னை யாரோ அழைப்பதை கேட்டு திரும்பினாள். சங்கீதாம்மா, உங்கள் மாமா 2வது மாடியில் 42வது ரூமில் இருக்காரு. இப்போ ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் மாமாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்று படபடப்பாய் சொல்லி முடித்தார் சுப்பிரமணிய அண்ணன். இரவு தூங்காததால் முகத்தில் இருந்த களைப்பை குரலில் காட்டாமல் பேசிக்கொண்டிருந்த சுப்பிரமணிய அண்ணனை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சங்கீதா. ஏதோ யோசனையுடன் படியேறி கொண்டிருந்த சங்கீதா எல்லாம் உணர்ந்தவளாய், அப்பா சாரிப்பா என்று சொல்ல அனைத்தும் புரிந்தவராய் புன்முறுவலை மட்டும் பதிலாக்கி நடந்து கொண்டிருந்தார் சுந்தரம்.